நம்ம மனசுல நினைக்கிறத அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா ஒரு மொழியின் மூலமா பேசி தெரியப்படுத்துவோம் இல்லையா? மொழி தெரியலனா கூட ஜாடியில பேசி தெரியப்படுத்துவோம். பதில் பேசாத மனிதர்களை பார்த்து என்ன மரம் மாதிரி நிக்கிறன்னு கேட்போம். அசையாம நிக்கிற மரங்கள் கூட ஒன்னோட ஒண்ணு பேசிக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? என்னது மரம் பேசுமா? மரம் எந்த மொழியில பேசும்? அத மனிதர்களால புரிஞ்சுக்க முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள் உங்ககிட்ட இருந்தா வாங்க பதிவுக்குள்ள போய் அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம். அடர்ந்த காடுகளுக்குள்ள பூமிக்கு கீழே மரங்களோட வேர்கள் மிகப்பெரிய வலைப்பின்னல் மூலமா மரங்கள் எல்லாம் கிடைக்கும் அதிகமான சர்க்கரைகளும் உற்பத்தி ஆகும். இந்த மரங்களுடைய வேர்கள்ல சின்ன சின்ன காளான்கள் வளர்ந்து இருக்குங்க. இந்த காளான்கள் வளர சர்க்கரை தேவைப்படுது. அதனால இந்த காளான்கள் தன்னுடைய உடம்புல இருந்து மைசீலியம் என்ற அடர்த்தியான நூலிழைகளை மரங்களுடைய வேர்களுக்கு அனுப்பி வைக்கும். அது அந்த மரத்துடைய சர்க்கரையை எடுத்துக்கும். இந்த காளான்கள் இந்த மரத்துக்கு கைமாத்த மண்ணுக்குள்ள இருக்கிற சத்துக்களை மைசீலியம் மூலமா எடுத்து வேர்களுக்கு கொடுக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதான் மைக்கோரைசா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைசீலியம் காடுகள் முழுவதும் பரவி இருக்குங்க. பூமிக்கு கீழே மிகப்பெரிய வலைப்பின்னலை உருவாக்கி வச்சிருக்கும். ஒவ்வொரு மரமும் மற்ற மரத்துக்கிட்ட இருந்து தேவையான நீரையும் சத்துக்களையும் இந்த மைசீலியம் மூலமா பரிமாறிக்கும். பெரிய மரங்களுக்கு கீழே வளர்ற சின்ன செடிகளுக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ காடுகளுக்குள்ள தீ பிடிச்சுக்கிட்டாலோ இந்த மைசீலியம் மூலமா மற்ற மரங்களுக்கும் எச்சரிக்கை அறிகுறியை அனுப்புதுங்க. இதே போல ஒரு பெரிய மரம் பாத்தீங்கன்னா 47 மற்ற மரங்கள் கூட இணைப்புல இருக்கும்னு கனடா நாட்டோட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்படி மரங்கள் பேசிக்கிறத ஆராய்ச்சி பண்றதன் மூலமா வருங்காலத்துல வலுவான மீட்டெடுக்கக்கூடிய காடுகளை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், வேரிழந்த ஒரு மரத்தோட அதோட பக்கத்துல இருக்கிற ஒரு மரம் மைசீலியம் உதவியினால காப்பாத்திட்டு வளர்த்துட்டு வருது. இத பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்குது இல்லைங்களா? வேரிழந்த மரத்துக்கு உதவி செய்யற மற்ற மரங்களை போல மனிதர்களுக்குள்ளயும் ஒரு நல்ல இணைப்பு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா?